பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியை அடுத்த முருங்கம்பாக்கத்தில் 35 லட்சம் ரூபாய் செலவில் சுடுமண் சிற்ப பூங்காவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சுற்றுலாவை மேம்படுத்த புதுச்சேரி அரசு பல முயற்சிகளை எடுத்து வருவதாகவும், இதற்காக பல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், திட்டங்களுக்கு ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் புதுச்சேரியில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று குறிப்பிட்டார். மேலும் தொழில் முனைவோர் கூட்டத்தில் சுற்றுலாவில் முதலீடு செய்ய பல தொழிலதிபர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அதிருப்தியாக இல்லை, அவர்களது தேவைகளை கூறினார்கள், அது உடனுக்குடன் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்ததாக கூறினார். மேலும் ஹிஜாப் அணிந்த மாணவி விவகாரம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், மாணவர்களின் சீருடை குறித்து பள்ளி கல்வித்துறை முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிருப்தியாலாம் இல்ல, ஆளுநரே திருப்தியா இருந்தா தான் சந்திச்சாங்க, அதிருப்தியாலாம் இல்ல, ரொம்ப திருப்தியோட தான் சந்திச்சாங்க. அதனால எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தனது தொகுதிக்கு சில திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கும். அதனால அவர்கள் தொகுதிக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுதுதான் அவர்கிட்ட சொன்ன இன்னும் புதுச்சேரிக்கு பல திட்டங்கள் வர இருக்கிறது. முதல்ல நான் அவங்களை பாராட்டினேன், ஏன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லோரும் தடுப்பூசி போடுவதற்கு நீங்கள் அந்த அந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னேன். அதில் அவர்கள் தொகுதியில் அதை சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள். அதனால் அதிருப்தி அப்படின்லாம் இல்லை, அவர்கள் தங்களது தொகுதிக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டும், சில திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்டார்கள். நாங்கள் நிச்சயமாக அரசாங்கம் முழு ஆதரவு தந்து கொண்டு இருக்கோம். முதலமைச்சர் அவர்களும் எந்த விதத்திலும் பாகுபாடு பார்க்காமல் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நான் தெரிவித்தேன். புதுச்சேரியில் சீருடையை பொறுத்த மட்டும் பள்ளி கல்வித்துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கும். அதனால் அவர்கள் எது சரி என்று படுகிறதோ அவர்கள் அதற்கான திட்டங்களை தீட்டுவார்கள். அவ்வளவுதான். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.